துருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சொற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆனே முகத்தோனே அதலால் கூப்பும் பிரதம் கீவேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரகரோகரா. புதியம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷகலாரத்ன மகேஸ்வரர். ஒவ்வொரு தினமும் காலையில் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் எத்தனையோ பேர் ரெகுலராக எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க, சார் ஒரு நோட் எடுத்து வச்சுப்பேன், ஒரு பேனா எடுத்து வச்சுப்பேன், கரெக்டாக வெயிட் பண்ணியிருப்பேன், என்னோடய ராசி வரும்போது என்ன சொன்னீங்க, என்ன கலரு, என்ன தெய்வ வழிபாடு எழுதிப்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா என் கணவருக்கு எழுதிப்பேன், என் குழந்தைக்கு எழுதிப்பேன், அதே மாதிரி எனக்கு என்னுடைய அண்ணாவுக்கு எழுதிப்பேன், என்னுடைய அம்மாவுக்கு எழுதிப்பேன். இது அழகாக ரெகுலராக எடுத்துகிட்டு கீழே ஆன்மீக தகவல் நீங்கள் சொல்கிற விஷயத்த நோட் பண்ணி அடுத்த நாள் அன்றைக்கி போய் எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வந்து அதுக்கு அடுத்த நாளே இதை ஆரம்பிச்சிடுவேன் சார். சப்போஸ் ஏதாவது ஒன்று புரியலை அப்படின்னா உடனே என் பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு யூடியூப்பில் போட்டு அதை கேட்டு அதுக்கப்புறம் எழுதி எடுத்துக்கிறது தான் சார் என் வழக்கமே. இதை ரெகுலராக பண்ணுறதுண்டு. இப்போ என் பொண்ணே எல்லாத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்துட்டேன், இப்படி தான் இயக்கணும், இப்படி தான் நீ போகணும், இப்படி தான் மகேஷ்வரோட ப்ரோக்ராம் பார்க்கணும்னு சொல்லி கொடுத்துட்டேன் சார். அந்த மாதிரி எந்த நிகழ்ச்சி வந்தாலும் சரி உங்கள் நிகழ்ச்சியை பார்க்காம இருக்கிறதே கிடையாதுன்னு சொல்கிறவா நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சிக்கு இருக்கா. எப்பவுமே என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா இறைவன் நமக்கு பெரிய வரம் கொடுத்துருக்கா, அந்த வரத்தை எப்பவுமே காப்பாற்றணும். ஒரு சமயம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டுருந்தா பூலோகத்தில் எல்லா இடங்கள்லையும் பார்த்துட்டேன்னா சிவாலயங்கள் முழுக்க ஏதோ அந்த காலத்துலாம் பார்த்துட்டேன்னா அப்படி வருவா போவா எல்லா சுவாமி முடிவா அப்படி இருக்கும். ஆனால் மகாலட்சுமியுடைய கோயில் மகாவிஷ்ணுடைய கோயில் பார்த்துட்டேன்னா ரொம்ப அழகாக ஆராதனை நடக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு ஆபரணங்கள்லாம் நிறையா இருக்கும். இப்போ பார்வதி அம்பாள் ஒரு தடவை சிவபெருமான்கிட்ட கேட்குற, என்ன இந்த மாதிரி நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் இருக்குது, ஏன்னா என்னோடய மன்னிக்கு பாருங்க, எவ்வளோ பெரிய கோயில், எவ்வளோ பெரிய ஆபரணங்கள் இருக்குது, அவள் இருக்கிற மாளிகையே ரொம்ப விசேஷமாக இருக்குது. இப்போ சிவபெருமான் சொல்கிறார், இல்லை நம்ம எது கிடச்சிருக்கோ அதை வச்சு சந்தோஷப்படணும், இதுதான் நம்மளுடைய இது, இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற உடனே பார்வதி தேவிக்கு மனசே வரலை. மனசை போட்டு குழப்பின்றே இருக்க உடனே பார்வதி தேவி சொல்கிறார், இல்லை 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 எனக்கு இப்படி இருக்கக்கூடாது, நம்மளும் இனிமேல் மாறணும் அப்படின்னு சொல்கிறார். பரமேஸ்வரனே சொல்கிற உனக்கு என்ன வேணும் சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு புன்முறுவலோடு சிரிக்கிறார். பார்வதி அம்பாள் சொல்கிறா, எனக்கு பெரிய மாளிகை வேணும், பெரிய மாளிகை கட்டணும், அதில் நீங்களும் இருந்துன்னு இருக்கணும், நீங்கள் இந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி போட்டு நம்ம எப்போவுமே ஆடை ஆபரணங்கள்லாம் ஜம்முன்னு உடுத்திக்கணும் அப்படின்றார். சிவபெருமான் சிரிச்சுட்டே, சரி என்னமோ பண்ணு, உனக்கு தெரியாத விஷயம் இல்லை, இருந்தாலும் நீ இப்படி பண்ணுறேன்னு பண்ணு அப்படின்றா. உடனே வீடு கட்டுறதுக்கு என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் கூப்பிட்டு வீடெல்லாம் ஜம்மு ஜம்முன்னு மாளிகை மாதிரி கட்டியாச்சு. இந்த கிரகப்பிரவேசத்துக்கு எல்லார்த்தையும் வர சொல்லணும், அதனால் யாரை பிராமணாவாக கூப்பிடுறது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சிவபெருமான் சொல்கிற, நீயே முடிவெடுத்துக்கோ, உனக்கு தானே தெரியும், நீ தானே வீடு கட்டின, நீயே முடிவெடுத்துக்கோன்னு சிரிக்கிறார். உடனே அம்பாள் சொல்கிறா, உங்களுடைய பக்தியிலேயே மிக சரியா இருந்தா பக்தி அப்படின்னா ராவணேஸ்வரர், சிவபக்தியில் சிறந்தவர், அதனால் ராவணேஸ்வரர் மாதிரி ஒருத்தரை பார்க்கவே முடியாது, ஆனால் ராவணேஸ்வரரை கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு லங்காராஜனை கூப்பிட்றா. கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் தான் கிரகப்பிரவேசம் பண்ணணும், இந்த டேட்டு வந்து கிரகப்பிரவேசத்துக்காக அப்படின்ற. அப்போ எல்லாரும் வரா, உலகத்தில் அத்தனை பேரும் வரா, மகாவிஷ்ணு பார்த்துட்டு பெரிய ஆச்சரியம், அப்பா உமாவுக்கு வந்து இவ்வளோ பெரிய வீடு வந்திருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறா. லக்ஷ்மி தேவியும் சந்தோஷப்படுறா, சிவனுக்கும் ஒரே சந்தோஷம். சிவன் பார்த்துட்டே இருக்கார், அடுத்து என்ன திருவிளையாட நடக்க போகிறது, வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். உடனே உமாதேவி கேட்குறா, இந்த மாதிரி லங்கை ராஜாவுக்கு அதாவது ராவணேஸ்வரனுக்கு வந்து தட்சிணை கொடுக்கணுமே, என்ன கொடுக்கறது? திருப்பியும் சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டே, உனக்கு தான் எல்லாம் தெரியும், நீயே கொடு அப்படிங்கிற. உடனே நேராக உமா போகிறா, அங்கே லங்காராஜனை பார்த்து கேட்குறா, இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப அருமையாக கணபதி ஹோமம் பண்ணி வச்சு, ரொம்ப அருமா கிரகப்பிரவேசம் பண்ணி வச்சு, உங்களுக்கு என்ன தட்சிணை வேணும், எனக்கு அப்படிலாம் வேணும், எனக்கு சிவதுண்டே போதும்னு சொல்லி அவர் சமாளிக்கிறார். உடனே கேட்குறா, இல்லை 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 இல்லை, நீங்கள் என்ன கேட்டாலும் நாங்கள் கொடுத்தாகணும், ஏன்னா பூஜை பண்ணவா திருப்தியாக இருந்தால் நாங்கள் திருப்தியாக இருக்க முடியும், நீங்கள் என்ன கேட்டாலும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு உமா தன் வாயால் இந்த வார்த்தையை சொல்கிற உடனே அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அசுரத்தன்மை வெளியில் வந்து இந்த மாளிகையை பார்த்த ஆசை வந்து இந்த மாளிகை தான் எனக்கு வேணும்னு கேட்டுட்டார். ஆசை ஆசையாக கட்டின மாளிகை இப்போ திருப்பியும் சிவனும் பார்வையும் செய்து லங்காராஜனுக்கு அதை தாரவாத்து கொடுத்துட்டான். அப்போ தான் சிவபெருமான் சொன்னார், பாத்தியா நமக்கு என்ன வருமோ அதுதான் வரும், அதை வந்ததை சந்தோஷப்பட்டு சந்தோஷமாக வச்சுக்கிட்டோம்னா வாழ்க்கைக்கு எதுவுமே பறி போகுங்கிற பேச்சுக்கே அங்கே இடம் கிடையாது, பறி போயிடுத்துங்கிற வார்த்தையே அங்கே வராது, அதனால் சந்தோஷமாக ஏற்றுக்கோன்னு சொல்ல. ரொம்ப அற்புதமான இந்த கதை, நம்ம வாழ்க்கைக்கு நிறையா விஷயங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 16/11/2019
ஸ்ரீவிகாரிவரிடம் ஐப்பசி மாதம் 30 திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை. இன்றைய திதி சதுர்த்தி. 7:20 வரை பின்பு பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை மூலம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. எல்லா ஆலயங்கள்லேயும் நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப விசேஷ ஆராதனை. குச்சனூரில் சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், நவகிரக வழிபாடு பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அங்கே பெரிய பாதகங்கள் குறைஞ்சிடும், நன்மைகளையே ஏற்படுத்தி கொடுக்கும். சனீஸ்வரர் போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாள். அவர் நினச்சார்னா அவர் மாதிரி அள்ளி கொடுக்குறவர் யாருமே கிடையாது. சனி விருத்தி அப்படின்னு சொல்லுவாள். அதனால் சனிக்கிழமைனால் நிறையா விஷயங்கள் நல்லதாக செய்யணும், பாபத்தை பண்ணப்படாது, ஏன்னா அது விருத்தியாக எண்டே போகுங்கிற பெரிய கருத்தும் இருக்குது. அதனால் சனிக்கிழமை இன்றைக்கி சதுர்த்தி, அதுக்கப்புறம் பஞ்சமி இருக்குது. சதுர்த்தி 7:20 வரைக்கும், அதுக்கப்புறம் பஞ்சமி வந்துடுறது. அதுவும் ரொம்ப விசேஷமானதான், நட்சத்திரம் உகந்தது தான் சொல்லி இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இறைவனுடைய அனுகிரகத்தில் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களுக்கு உயர்வான சிந்தனைகள் இன்றைக்கி நிறையா தோணும். நிறையா விஷயங்களில் ஜெயிச்சிருவோம் ஜெயிச்சிருவோங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம நிச்சயம் ஜெயிச்சே அவன் கவலையே பட வேண்டாங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். படிப்பின் மூலமாக, வேலையின் மூலமாக, தொழிலின் மூலமாக வெற்றி காணக்கூடிய அற்புதமான நாள். சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு நிச்சயமாக கைகூடும். ஒரு கடை பார்த்துருக்கேன், லேட் பண்ண வேண்டாம், உடனே அதை கொடுத்து அதை ஆரம்பிச்சிடுறது ரொம்ப நல்லது. அது எப்படிங்கிற ஒரு யுக்தியை நீங்கள் கையாண்டல்னா வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிற மேஷராசி என்பவர்களுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தி. கடனுக்காக அதீதமாக கடன் கொடுத்து வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. மேஷராசி என்பவர்கள் சில நேரம் சொந்த பந்தங்கள் ஒத்து போகும், சில நேரம் சொந்த பந்தங்கள் ஒத்து போகாது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மேஷராசி என்பவர்கள். ரிஷபராசி நேர்களை பாராட்டுதல்கள் வந்து குவியக்கூடிய அற்புதமானது. நிறையா விஷயங்களில் நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவேன். எதிர்பார்த்த காரியங்களில் அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். வியாபார விஷயங்களில் அனுகூல்யம் உண்டு. அஷ்டம நிஷனினால் கஷ்டப்பட்ட வாளுக்கு இனிமேல் அந்த பாதகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். நிறையா காரியங்கள் மகா ரகசியங்கள்லாம் வெளியில் சொல்லிக்கப்படாது. ஏன்னா நீங்கள் ஏதாவது சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை பரவி அது வேறொருத்தர் ரொம்ப வேகமாக ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, தடங்களான விஷயங்கள்லாம் திருப்பி தொடரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. படித்து பல மார்க் எடுக்க முடியல, நான் நிறைய அரியர்ஸ் வச்சுட்டேன்னு வருத்தப்பட்டவா, திருப்பி தொடர்ந்து படித்தா நிச்சயம் நீங்கள் ஜெயிப்பேன். ரிஷபராசி என்பவர்களுக்கு துணிக்கடை வச்சுட்டுருக்கா, கார்மெண்ட்ஸ் வச்சுட்டுருக்கவர்களுக்கு அனுகூல்யம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, நன்மையான நாள், நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். எப்பவுமே ரெண்டு விதமான சிந்தனைகள் உங்களுக்குள்ளே தோணும், ப்ளஸ் அண்ட் மைனஸ், ப்ளஸ் அண்ட் மைனஸ்னு ரெண்டும் யோசிச்சு யோசிச்சு பார்ப்பல. எது உங்களுக்கு ஆதாயம், எது உங்களுக்கு நஷ்டம், ஆதாயம் வந்தால் என்ன பண்ணுறது, நஷ்டம் வந்தால் என்ன பண்ணுறது, ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி போகக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. ரொம்ப நாள் கையெழுத்திடாத விஷயங்கள்லாம் இப்போ கான்ட்ராக்ட் பேஸில் கையெழுத்திடுறது, அதேமாதிரி அரசாங்க கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துகிறவாளுக்கு அருமையான பலன்கள் இருக்குது. இன்றைக்கி நிறைய எதிர்காலத்தில் நம்ம குழந்தைகளுக்காக சேமித்து வைக்கணும், அதுக்குண்டான இன்சூரன்ஸ் பண்ணோம், அவங்களுக்கு உண்டான விஷயங்கள்லாம் பண்ணோன்னு பேங்க் வேலை எடுத்து பண்ணுறவாளுக்கு சிறப்பாக இருந்துருக்கும். ஹோம் லோன் எதிர்பார்த்தவா, பர்சனல் லோன் எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருக்கும். மிதுனராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு குரு வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பவர்கள் ஒரு சில காரியங்கள்லாம் வெற்றியும், ஒரு சில காரியங்கள் யதார்த்த தோல்விகளும் இருந்துருக்கும். ரெண்டுமே மனசுக்கு நிறைவாக எடுத்துக்கணும். வெற்றியான காரியங்கள் மன சந்தோஷமாகவும், தோல்வியான காரியங்கள் இப்போ இல்லை, 10 கழிச்சா தோல்வியாக எடுத்துனா அந்த 10 உழைப்பு வீணாக போயிடுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இப்போவே ஆயிடுத்தே சந்தோஷப்பட்டுக்க வேண்டிதான். கணவன் மனைவிக்குள்ளே அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். வேலை இல்லாத வாளுக்கு வேலை கிடச்சிடும். இன்டர்வியூ அட்டன் பண்ண வாளுக்கு நிறையா போட்டா போட்டிகள் இருக்கும். இருப்பினும் நீங்கள் ரொம்ப ஸ்டெப் காமிச்சு அதில் ஜெயிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள், உங்கள் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு ரொம்ப அனுகூல்யமாக இருந்துருக்கும். இறைவன் வழிபாடு தினம் உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக. கோயில் கட்டின்னு இருக்கிறவா, வீடு கட்டின்னு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் நிறையா இருக்குது. தடங்களையும் தாண்டி எல்லா காரியத்தையும் எடுத்து பண்ணுவே கடகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடும் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடும் செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பவர்களே, நிறையா காரியங்கள் இறக்கப்பட்டு
ஐயோ பாவா ஐயோ பாவன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பண்ணுவேன். இவாளுக்கு முடியலையா, நான் ஹெல்ப் பண்ணும், இவாளுக்கு சரியில்லையா, என்னால் முடிஞ்ச காரியங்கள்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் எடுத்து பண்ணுவேன். சில நேரங்கள் நீங்கள் உதவி பண்ணவா உங்களோட உயர்ந்து போகும்பொழுது பாரு, நம்மளுக்குள்ளே இருந்து எந்த ரகசியத்தையும் சொல்லாமல் அவன் பாட்டுக்கு உயர்ந்து போயின்னு இருக்க, சரி அதுவும் நல்லதுக்கு தான் சந்தோஷப்படுவேன். இந்த மாதிரி பெருமிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ஆடிட்டிங்காக படிச்சுட்டு இருக்கோம், வழக்கறிஞருக்காக படிச்சுட்டு இருக்கோம், அதுக்கு அனுகூல்யம் உண்டு. மணல் சம்மந்தமாக, சிமெண்ட்டு கடை சம்மந்தமாக, வீட்டுக்கு கட்டுமான பணிக்கு தேவையான பொருட்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் உண்டு. டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்திட்டு இருக்கவளுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, சிதம்பரநாதர் நடராஜர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அழைச்சல்கள் நிறையா இருக்கும். இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வருது, ஒரு நபரை சந்திக்க போய் அவர் அங்கே இருக்கிறது கிடையாது. அவர் இடம் மாறினதுக்கப்புறம் ஐயோ இன்றைக்கி முதலையே சொல்லியிருந்தேன், இவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணியிருக்க வேண்டாமே, ரொம்ப முக்கியமாக எடுத்துகிட்டு வந்தோமே, இது பெருசாக நிறைவேறலையேன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும், மத்தியானத்துக்கு மேலே நிறையா காரியம் அனுகூல்யமாக இருக்குது. கார்மெண்ட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கோம், துணி சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவளுக்கு அருமையான வெற்றிகள் உண்டு. இரும்பு சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவளுக்கு வியாபார அனுகூல்யமாக இன்றைய தினத்தில் ஒரு கம்பெனியில் சிஇஓ இருந்துருக்குவா, டைரக்டராக இருந்துருக்குவா, புதிய பொறுப்புகள் ஏற்றவாளுக்கெல்லாம் நிறையா சோதனைகள் இருக்கும், இருந்தாலும் சாதனைகள் படைச்சு வெற்றி ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். கம்பெனியோடைய முழுமையான விஷயத்தை பல பேர்த்த எதிர்த்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஜெயிக்க வைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். கன்னிராசி என்பவர்களுக்கு திருமண காரியங்கள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு காமாட்சி அம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்களுக்கு. துளாராசி அன்பர்களே, பொறுமையோடு இருந்து பல காரியத்தை சாதிப்பது. யார் என்ன பேசுனா நமக்கு என்ன, நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மளுடைய செயல்பாடுகளில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பயபக்தியோடு ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன். நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குண்டான பாக்கியங்கள் கூடிவு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள், வியாபார பிரயாணம் கை கொடுக்கும். வெளிநாடு பிரயாணம், ஆன்சைட் வேலை எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. சில பேர் படிப்பில் இந்த கோர்ஸ் வேண்டாம் வேறு கோர்ஸ் போகலான்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவுக்கு ஒரே தலை வழியாக இருந்துருக்கோம், ஐயோ நம்ம இவ்வளோ பணம் கட்டிட்டு பண்ணிவிட்டோமே, இப்போ கஷ்டப்படுறோமே, இப்போ தக்குன்னு மாறிவிட்டானேங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. தப்பே கிடையாது, அவர் மனசில் என்ன தோன்றுறதோ அதை படிக்க வைங்க. ஃபோட்டோகிராஃபராக இருந்துருக்குவா, அதே சமயத்தில் கேமரா சம்மந்தமான தொழில்களில் ஈடுபட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருக்கும். மெக்கானிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவளுக்கு பணவரவுகள் உண்டு. கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவா, ஹோம் டெக்கரேட்டராக இருந்துருக்கோம், இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துருக்கவளுக்கு பணவரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, துளாராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே, நிறையா விஷயங்களில் சோதனைகள் நிறையா இருக்கும், சம்மந்தமே இருக்காது. எதையாவது ஒன்று யோசிச்சுக்கோ, சில நேரங்களில் வருத்தப்பட்டு இப்போ கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவா, அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவாருக்கு வெற்றி உண்டு. விசா நட்சத்திரத்தில் இருக்கிறவாருக்கு செல்லக்கூடிய காரியங்கள் அமோகமான பலன்களை தரும். யாராவது உங்களை பற்றி பேசிட்டான்னு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுணும். பெருசாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஒருத்தர் இல்லாத போது அவளை பேசுறதும் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் பிளாஸ்டிக் சம்மந்தமாக, கார்பெண்டரிங் சம்மந்தமாக, பிளம்பிங் சம்மந்தமாக, ஆர்கானிக் ஃபுட்டு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறவாளுக்குலாம் அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருந்துட்டு இருக்கும். வியாபார விஷயங்களில் வெற்றி உண்டு. கேட்ட நட்சத்திரமா கடன் வாங்குறதும் கடன் கொடுக்கறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. விருச்சிகராசி என்பவர்களுக்கு திருமண காரியங்கள் போன்ற விஷயங்கள்ல இன்னைக்கு பேச்சுவார்த்தை இருக்கும். பிரயாண காரியங்களில் இரவு நேர பிரயாணமாக இருந்தாலும் சரி, பகல் நேர பிரயாணமாக இருந்தாலும் சரி, கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவா இந்த தினத்தில் பிரயாணத்தை ஓரிரு நாள் தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, மகிஷாசுர மர்த்தினி வழிபாடு, விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு. தனுர்ராசி என்பர்கள் மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், மூன்று நட்சத்திரத்துக்காக மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இன்றைக்கி பிரயாணங்கள் முக்கிய முடிவுகள் ஓரிரு நாள் கழித்து எடுக்கணும். பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு. பண வியாபார விஷயங்கள்லாம் அனுகூல்யம், கேட்குறவா பணத்தை கொடுத்துடுவா, அதே சமயத்தில் திருப்பி கொடுக்கும்போது சின்ன கடினங்கள் இருக்கும், திருப்பியும் நீங்கள் பார்த்து எடுத்து சமாளித்து பணத்தை ரொட்டேஷன் பண்ணி இந்த பணத்தை கொடுத்துடுவோம். மளிகை கடை வச்சுருக்கா, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கிறவாளுக்கெல்லாம் பெருமிதம். மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவாளுக்கு மேலும் இன்னொரு கடை ஆரம்பிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். துணி சம்மந்தமான வியாபாரம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அனுகூல்யம் ஜாஸ்தியாக உண்டு. உணவு சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக இருந்துருக்கும். அது சம்மந்த தொழில்கள்லாம் வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். தனுராசி என்பர்கள் எடுத்த காரியங்களில் அப்பப்போ சின்ன சின்ன தடங்கள் வரும், தடங்கள் வந்து இந்த காரியத்தை வெற்றி கொள்றதுக்குண்டான பாக்கியங்கள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, தனுர்ராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மகரராசி நேயர்கள் நிறைய விஷயங்களில் ஒரு காரியம் முடிஞ்சு கொடுத்தினா நிம்மதி வரும்.
சில நேரங்கள் உங்களுக்கு உகந்த வீடு உகந்தாத வீடுன்னு சொல்லிட்டு பொறுமையா ஒரு வீட்டுல இருந்துட்டு இருப்பேன். முடிஞ்ச வரைக்கும் ராசி இல்லை இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னால் இடமாற்றம் பண்ணுறதுல தவறே கிடையாது. வீட்டில் ஹோமம் பண்ணிண்டல் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வீக வழிபாடு அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போட்டு வரும். மாரராசி என்பவர்களுக்கு வெற்றியும் உண்டு, வியாபார விஷயங்களில் அனுகூலியம் உண்டு. இன்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாதசாமி வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மாரராசி அன்பர்களே. கும்பராசி என்பர்களே, வித்தியாசமான மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். நல்லவா கெட்டவா யாருங்கிறது தெரியுது. ஒரு நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிறது, கல்யாணத்துக்கு கலந்துக்கிறது, ஒரு முக்கியமான விஷயங்களை பேசுறது, இன்றைய தினத்தில் அதெல்லாம் அனுகூல்யமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், உங்களுடைய உயர் அதிகாரிகளை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது மற்றவங்களை பற்றி பேசும்பொழுது நம்ம குறை சொல்லப்படாது யாரையும் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்மளோட நேரமோ என்னமோ அவள் கேட்கக்கூடிய கேள்வி அவளை பற்றிய குறைகள் இருக்கும். திருப்பி நம்ம அவங்கள பற்றி சொல்ல வேண்டியிருக்கும். திருப்பி அவங்களுக்கே அது கேள்வியாக போகும்போது, ஓஹோ இவா தான் என்னை பற்றி சொல்லி கொடுத்தாங்கிற ஒரு தப்பான அபிப்பிராயம் வரலாம். சரி, எல்லாத்துக்கும் உலகத்தில் நல்லவாளாக இருக்க முடியாது. உங்கள் கடமையை செய்யுங்க, பலனை எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா பலன் இறைவனால் கொடுக்கப்படக்கூடியதாக. கும்பராசி என்பர்களுக்கு கடனுக்காக அதீதமான கடன் கொடுத்து வாங்கிற தவிர்த்துக்கிறது. இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெறுவீங்க. படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு, நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு. உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு கும்பராசி அன்பர்களுக்கு. மீனராசி நேர்களை, வெற்றி மீது வெற்றி. பல காரியங்களில் நம்ம தோற்றுருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துருக்கோம். நான் கவலையப்பட வேண்டாம், ஜெயிக்காமல் ஒரு விஷயத்தை விடவே மாட்டேன். அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய பகைமையை இருந்துருக்கும். அந்த பகைமையெல்லாம் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்தது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு கூடவே இருந்துருக்கும். எல்லா காரியத்திலையும் அமோகமான பலன்களையும் கொடுக்கும். யதார்த்தமான விஷயங்களில் கோபப்படுறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில பேர் உங்களுக்கு நல்லதுக்காக வேண்டிப்பா, சில பேர் எதிர்த்து வேண்டிப்பா. அவள் சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய விஷயத்தை நீங்கள் கடைபிடிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். பெண்கள் டெய்லரிங் சம்மந்தமாக, துணி சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம், டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கிறவளுக்கு, காலேஜ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யமாக உண்டு. கிரானேட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவளுக்கு வெற்றியும் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்கு உண்டானது பழனி ஆண்டவர் வழிபாடு. மீனராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புதமான வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான சேர்ந்த பலாபலன்கள் நம்ம பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இது ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராயஸ்தம். இன்றைய தினம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் கஷ்டப்படுறது, அசிங்கப்படுறதுன்ற ஒரு இடம் வரும்பொழுது அவளால் தாங்க முடியாது. எனக்கு தெரிஞ்சவா கூட வேலை செய்கிறவா ரொம்ப நல்ல மனுஷன், ஆனால் எங்கே புரிஞ்சுக்கவே இல்லை, திடீர்னு அவளுக்கு எனக்கு ஆகிறது. இதெல்லாம் வழி தரக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? அது வீட்லேயா இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, தெரிஞ்சவாளாக இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய முதலாளியாக இருந்தாலும் சரி, நம்ம கஷ்டப்படுறது நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான மந்திரம். இந்த மந்திரம் உங்கள் மனசாந்தியை கொடுக்கும். பிறர் உங்களை மன கஷ்டப்படுத்தாது, பிறர் ஏதாவது சொன்னாலும் உங்கள் மன கஷ்டப்படாது இருக்கிறதுக்கு இந்த மந்திரம் ரொம்ப விசேஷகரமாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த மந்திரத்தை ஜபிக்கும்பொழுது நிம்மதியான ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ளேயே தெரியும். இது ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராயஸ்தம். மனசித்த நிலையா, மனசித்த நிலையா, மனசித்த நிலையா. இந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருக்கிறது ரொம்ப விசேஷம். வழி இல்லாத பிறர் எதை பேசினாலும் சரி, நம்மளுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு, மன ஒருநிலைப்படுறதுக்கு இந்த மந்திரம் ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். டெய்லி 54 தடவை இந்த மந்திரத்தை ஜபிக்கிறது, திருப்பி திருப்பி இந்த மந்திரத்தை உச்சாரணை பண்ணுறது உங்கள் மனசை தைரியப்படுத்துறதுக்கும், பிறர் உங்களை சீக்கிரம் புரிந்து கொள்றதுக்குண்டான அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம். இது ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராயஸ்தம். தினம் தினம் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம், நீங்கள் தொடர்ந்து ஜபம் பண்ணும்போது, தொடர்ந்து இதை பயன்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றி ஆகும்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கும் புதியோம் நேர்களை, இதை பயன்படுத்தி வெற்றியடைய பிரார்த்தனை செய்து மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.